to Chef's Kitchen. So, this episode is a super Nalli Elumbu Soup in the Soup Series. So, Nalli Elumbu Soup is a Nalli Elumbu Fry. Mutton Nalli Elumbu Soup ku na or half kg Nalli Elumbu flesh oda vaangirken bone oda seithu indha mari flesh irundha dhaan vandu ungalku soup romba taste ah irukum adhe mari idhula dhaan nama vandu fry um panna porom so adanal neenga vaangum bodhe indha Nalli Elumbu oda indha maadhiri flesh oda seithu vaangikonga na or half kg vaangirken so cooker la oil or a tablespoon eduthukuren na vandu olive oil eduthuken so oil heat aayirchu இதில வந்து ஒரு half tablespoon சீரகம் ஒரு quarter teaspoon சோம்பு நல்லா இதில சாட்டே பண்ணிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு 4-5 பல்லு பூண்டு ஒரு இஞ்சி எடுத்து தட்டி வச்சிருக்கேன் அதை இதில ஆட் பண்ணுறேன் சின்ன வெங்காயம் ஒரு 10 இருந்து 15 ஒரு மீடியம் சைஸ் சின்ன வெங்காயம் எடுத்து அதை அப்படியே இதில தட்டி வச்சிருக்கேன் மஞ்சத்தூள் ஒரு half teaspoon ஒரு 4-5 புதினா இலை போடணும் ஜஸ்ட் வாசத்துக்கு தான் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இதை நல்லா mix பண்ணிட்டு நான் ஆல்ரெடி clean பண்ணி வச்சிருக்கிற நல்லி எலும்பு add பண்ண போறேன் ஒரு லிட் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே குக் பண்ணிடலாம் ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லா கலரிட்டு சூப்புக்கு எவ்வளோ வாட்டர் வேணுமோ அவ்வளோ வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு வந்து நல்லி ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் மட்டன் ஸ்டாக் தேவைப்படும் அதுக்காக நான் கொஞ்சம் வாட்டரை அதிகமாக ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஒரு 4 கப்ஸ் ஆஃப் வாட்டர் இதில் ஆட் பண்ண போகிறேன் அப்பவே ஒரு ஸ்பூன் போட்டேன் இப்போ ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் குருமிளகு எடுத்து அதை வந்து க்ரஷ் பண்ணிட்டேன் இடிச்சு வச்சுருக்கேன் அதை இதில் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4-5 விசில்ஸ் விட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா அந்த போன் மேரோ ப்ளஸ் அந்த ஃப்ளஷ்ஷு அந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகி அதோட எசன்ஸ் எல்லாம் ஒன்றானால் அதை சூப் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதனால் ஒரு 4-5 விசில் நம்ம விட்டுடலாம் இப்போ வெயிட் அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லி எலும்பு சூப்பு கார்னிஷிங்க்கு கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி போடுறேன் எனக்கு ஒரு பவுலில் வந்து இந்த மட்டன் ஸ்டாக் எடுத்து வைக்கிறேன் எதுக்குன்னு எனக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் இது தேவைப்படும் இப்போ இதை வந்து
இந்த நல்லி எலும்பெல்லாம் தனியாக எடுக்க போகிறேன். ஏன்னா நம்ம முன்னே சொன்ன மாதிரி இதிலிருந்து எடுத்து தான் நம்ம வந்து நல்லி ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்து நான் இந்த போன் எல்லாம் தனியாக எடுத்துட்டு இப்போ சூப்பர் சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு எப்படி இருக்கு நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ஹெல்த்தியான டேஸ்டியான மட்டன் நல்லி எலும்பு சூப் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா திக்காக இருக்குது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் திக்காக வேணும் தான் அப்படின்னு குறைவாக ஆட் பண்ணேன். ஸோ சளி, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இந்த சூப்பெல்லாம் நீங்கள் குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப இதமாக இருக்கும். நல்ல உங்களுக்கு ஹீலிங்க்கு ஹெல்ப் பண்ணும். போன்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. போன் ஸ்ட்ரென்த்துக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சூப்பெல்லாம் வச்சு குடிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அந்த புதினாவோட ஃப்ளேவர்லாம் ரொம்ப நல்லா ஆட் ஆயிருக்கு. நல்லா இருக்கு. பெப்பர் நம்ம கடைசியாக போட்டோம் இல்லைங்களா, ஸோ அதோட அந்த காரம் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. உங்கள் வீட்டில் இந்த சூப்பர் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ மறுபடியும் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் ஜீவிதா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். ஐயோ மறந்துட்டங்க, இதுக்கு அடுத்தது நான் நல்லி ஃப்ரை பண்ண போகிறேன். அதையும் நீங்கள் பாருங்கள். அடுத்த எபிசோடில் கண்டினியூ ஆகிடும்.